हेलो फ्रेंड्स वेलकम टू अनंगल आर्ट्स एंड क्राफ्ट्स इनके इंद वीडियो ला नम्मा आरी एम्ब्रॉयडरी ट्यूटोरियल पाक पोरों चक्री वर्क एप्डी पन्रदु आरी एम्ब्रॉयडरी ला अप्डीन रदु इंद वीडियो ला ना सोल्ड़ें सो वांग वीडियो कुल पोला सो मुदा ना लाइन ड्रा पन्नी वेच्चिरुक्केन इंद लाइन ला नम्मा इदु दान चक्री इदु वंदु पातिंगना फ्लावर शेप चक्री अदुक्कु ओरु राउंड शेप ओन्नु इरुक्कु इदु वंदु राउंड रिंगुनु सोल्वांगा इदु सो इदुक्कुल्ल नम्मा वंदु स्टोन्स फिल पण्णुवोम் இந்தமாதிரி ஜர்கான் ஸ்டோன்ஸ் இது ஜர்கான் ஸ்டோன்ஸ்னு கேட்டால் கடையில் கிடைக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஷார்ப் இருக்கும் ஸோ நார்மல் குந்தன் ஸ்டோன் வேறு ஜர்கான் ஸ்டோன் வேறு ஸோ இந்த இதை வந்து நான் வந்து ஜெரி த்ரெட் வச்சு இந்த ரிங்ஸை வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் இது ஆஸ் யூஷுவல் செயின் ஸ்டிச் தான் நீங்கள் வந்து நார்மல் த்ரெட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் உள்ளேருந்து ஒரு செயின் எடுத்து இந்த ரிங்கை வச்சுட்டு மறுபடியும் அதுக்குள்ளே ஒரு சின்ன செயின் ஸ்டிச்சு மறுபடியும் இன்னொரு லாக் ஸ்டிச்சு ஸோ இது மாதிரி மறுபடியும் இன்னொரு சக்கரியை எடுத்துக்கிறேன் ஒரு செயின் ஸ்டிச்சு மறுபடியும் பக்கத்துலேயே இன்னொரு குட்டி செயின் ஸ்டிச்சு அதுக்கப்புறம் லாக் ஸ்டிச்சு இந்த மாதிரி தான் நம்ம இதை சக்கரியை வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸ்க்கு ஃபில் பண்ணுவோம் ஸோ இது நீங்கள் நெக்லைனில் நீங்கள் இதை கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டிசைன்ஸ் போடுறீங்க இல்லை ஒரு மேங்கோ டிசைன் இல்லாட்டா வந்து ஒரு பீகாக் டிசைன் போடுறீங்க அப்படின்னா அதோடைய கார்னர்ஸில் இல்லை ஒரு எட்ஜஸ்லேயோ வந்து இல்லை நடுவில் ஃபில்லிங்காகவோ நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து அதுக்கு மேலே ஜர்கான் ஸ்டோன் ஒட்டும்போது நல்ல ஒரு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டிசைன் கிடைக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து நான் இப்போ வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஜரி த்ரெட் இல்லாமல் நீங்கள் நார்மல் சீவிங் த்ரெட் இருக்கும் இல்லையா நார்மலான மிஷின் நூல் இருக்கும் ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு கோல்டு கலர் இல்லாட்டா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஃபி ப்ரௌன் கலர் அந்த மாதிரி கலரை லைட் கலர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் காக்கி கலர் அந்த மாதிரி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ்வலாக நம்ம என் நாட் போடுவோம்ல அந்த மாதிரி இப்போ என் நாட் போட்டிருக்கேன் ஸோ இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணுவோம் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லையா நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம்ல ஃபேப்ரிக் க்ளூ ஸோ இதை வந்து நீங்கள் இந்த ரிங்குக்குள்ளே அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா அதில் நல்லா அப்ளை பண்ணிடணும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் தான் நம்ம ஜர்கான் ஸ்டோன்ஸு நம்ம வந்து ஒட்ட போகிறோம் ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஜர்கான் ஸ்டோன்ஸு இதுதான் ஜர்கான் ஸ்டோனு உங்களுக்கு நிறைய மல்டிப்புள் கலர்லேயும் கிடைக்குது ஒயிட்டு நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஹாஃப் ஒயிட் கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஜர்கான் ஸ்டோனு ஸோ இது காயணும் நல்லா காஞ்ச பிறகு தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷ் தெரியும் ஸோ உள்ளே நல்லா இதுலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸும் கிடைக்கிது இந்த ஜர்கான் ஸ்டோனில் உங்களுக்கு ரொம்ப சின்ன சைஸ்லேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கிது ரிங்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்கும் சின்ன ரிங்கு இந்த மாதிரி சில்வர் கலர்லேயும் கிடைக்கும் இது வந்து ஸ்கேட்டர்டாக நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நூல் எடுத்து நான் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு அந்த ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே முதல்ல நம்ம எப்படி பண்ணணுமோ அதே தான் உள்ளே ஒரு செயின் ஸ்டிச்சு அதுக்கப்புறம் வெளியில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு என் நாட் போட்டு முடிச்சிடுவோம் ஸோ இதை வந்து நீங்கள் ப்ளவுஸோட ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் முதுகு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அங்கங்கே இந்த ஜர்கான் ஸ்டோன்ஸை நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து அங்கங்கே கட் பண்ணிவிட்டு நாட் போட்டு ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படியே நூலை கேரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜர்கான் ஸ்டோனை டாட் வச்சுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அது மேலே இந்த மாதிரி ரிங்கை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சக்கரியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டீங்கனாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல டிசைன் கிடைக்கும் வெறுமனை செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி அங்கங்கே ஜர்கான் ஸ்டோன் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் ரொம்ப நல்லா வரும் ஸோ இதில் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இது நல்லா காயணும் நல்லா காஞ்ச பிறகு தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோன் அதுக்குள்ளார நல்லா ஒட்டியிருக்கும் நீங்கள் வைக்கும் போதே நல்லா கொஞ்சம் அழுத்தி வச்சுருங்க ஸோ நல்லா காஞ்ச பிறகு தான் நீங்கள் இது பண்ண முடியும் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும் ஸோ அங்கங்கே ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டாம் காஞ்ச பிறகு உங்களுக்கு நல்ல ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல லுக்கு கொடுக்கும் ஒரு கிளிட் நைட்லலாம் நீங்கள் இதை பார்க்கும்போது நல்ல கிளிட்டர் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இதே மாதிரி ரிங்கு ஸ்டிச் எப்படி யூஸ் பண்ணும் ரிங்கு சக்கரி நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு நான் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணோம் இது வந்து ரிங்கு சக்கரி இதில் வந்து நான் லைன் ட்ரா பண்ணி இதையும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நடுவில் இருக்க ஸ்பேஸ் வந்து குறைச்சலாக இருக்கும் நீங்கள் அந்த ஃப்ளார் ஷேப்பில் உங்களுக்கு நடுவில் இருந்த ஷேப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்டிச் நீங்கள் போட்டிங்க நடுவில்
இது வந்து ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இடையில கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இதை நீங்கள் அப்படியே போட்டுட்டு செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரலாம். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா இடையில நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது. இதுவுமே நீங்கள் வந்து மிஷின் த்ரெட் வச்சும் பண்ணலாம். ஸோ இதே இதை மட்டும் நீங்கள் நெக்லைனில் கொடுத்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். சைடில் வந்து ரெண்டு சைடுமே வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு இந்த சக்கரியை வந்து நீங்கள் நடுவில் வச்சுட்டு நெக்லைனில் ஃபில் பண்ணும்போதும் அதே மாதிரி ஸ்லீவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் நீங்கள் பண்ணணும், ஏதாவது ஒரு கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த இது பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல லுக் இருக்கும், வேலையும் சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ஜர்கான் ஸ்டோனை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சின்ன சைஸு, இதுலேயும் உங்களுக்கு சைஸஸ் கிடைக்குது. ஸ்டோன்ஸுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்குது. நீங்கள் இது கடையில் வந்து சக்ரி ரிங்குன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்டிச் கூட ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ப்ளவுஸ்லேயோ இல்லை ஜர்கான் ஸ்டோன் மட்டும் கிடையாது, நீங்கள் இதுக்கு நடுவில் வந்து ஏதாச்சும் பேர்லோ இல்லாட்டா வந்து சுகர் பீடோ கூட நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணலாம். ஹாஃப் பீட்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதுவுமே நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஸோ நான் வந்து ப்ளூ கலர் ஜர்கான் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய டிசைன் தான் இது. செயின் ஸ்டிச் மட்டும் தெரிஞ்சால் போகும், நீங்கள் இந்த டிசைன் ட்ரை பண்ணலாம். எனக்கு ஆரி எம்ப்ராய்டரியே தெரியாது அப்படின்னா கூட நீங்கள் நார்மல் ஊசி நூல் வச்சு கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ வேறு ஒரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு பெல் ஐக்கன் வரும், அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.